சவாட் வழங்கும் ஐபிஎல் திருவிழா 2023 சவாட்டிப்ப நம்ம சென்னையிலும் வந்தாச்சு. இந்த வருஷம் ஐபிஎல்லுடைய 12வது மேட்சா மும்பை இந்தியன்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாட இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸும் சரி மும்பை இந்தியன்ஸும் விளையாடும் போது ஒரு செம்ம ஃபயரான ஒரு மேட்சா தான் இருக்கும். ஸோ இந்த மேட்சோட ப்ரிவியூ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஐபிஎல் திருவிழா 2023 வழங்குபவர் சவாட், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். 12வது மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாட இருக்காங்க. இந்த மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னா மும்பையில இருக்க வான்கடை ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் பிட்ச் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு ஏத்த ஒரு ட்ராக்கா தான் இருக்கு. அதனால பேட்ஸ்மேன் எல்லாரும் ரன்ஸ் மழைய குவிப்பாங்க. இந்த பிட்சு வந்து ஸ்பின்னர்ஸ்க்கோ கொஞ்சம் கை கொடுக்கணும் சொல்லலாம். இந்த கிரவுண்ட்ல கடைசி நடந்த 11 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை சூஸ் பண்ண டீம் 5 மேட்சும் செகண்ட் பேட்டிங்கை சூஸ் பண்ண டீம் 6 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்னாலே எப்பவுமே வந்து பரபரப்பா இருக்கும். ரசிகர்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஆவலா ஒரு ஃபயரோட வந்து மேட்ச பாத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் நடந்த ஐபிஎல் மேட்சஸ்லயே வந்து 34 மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் விளையாடி இருக்காங்க. அதுல 20 மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிருக்காங்க. 14 மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அணி வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ இந்த வருஷம் ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் விளையாடின ஒரு மேட்ச்லயும் தோத்துருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 2 மேட்ச் விளையாடினாங்க. அதுல ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க. அதனால மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட இந்த மேட்ச் வந்து யார் வின் பண்ணுவாங்க ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்கு. ரெண்டு டீமோட பிளேயிங் 11 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் டீமோட பிளேயிங் 11 பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் டீமோட பிளேயிங் 11ல யார் யார் இருக்காங்கன்னா ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ், கேமரன் கிரீன், திலக் வர்மா, டிம் டேவிட், நேஹல் வதேரா, ரிதிக் சோக்கன், பியூஷ் சாவ்லா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், அஷத் கான். மும்பை இந்தியன்ஸ் டீமோட பிளேயிங் 11 பார்த்திருப்பீங்க. அடுத்ததா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பிளேயிங் 11 பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுடைய பிளேயிங் 11ல யார் யார் இருக்காங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், டெவான் கான்வே, மொயின் அலி, அம்பத்தி ராய்டு, பென் ஸ்டோக், ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, சிவம் டுபே, மிச்சல் சாண்ட்னர், தீபக் சஹார், ஹங்ரேகர். மும்பை இந்தியன்ஸோட கீ பிளேயர்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கீ பிளேயர்ஸும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸோட கீ பிளேயர்ஸை பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸோட கீ பிளேயர்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னா சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவ் இது வரைக்கும் 124 மேட்சஸ் விளையாடி இருக்காரு. அதுல 2659 ரன்ஸ் எடுத்திருக்காரு. இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோரா 82 ரன்ஸ் இருக்கு. இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 136.43 இருக்கு. எம்ஐயுடைய அடுத்த கீ பிளேயர்ல யார் இருக்காங்கன்னா திலக் வர்மா. திலக் வர்மா இது வரைக்கும் 15 மேட்சஸ் விளையாடி இருக்காரு. அதுல 489 ரன்ஸ் எடுத்திருக்காரு. இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோரா 84 ரன்ஸ் இருக்கு. இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 137.82 இருக்கு. எம்ஐ டீமுடைய அடுத்த கீ பிளேயர்ல யார் இருக்காங்கன்னா ஜோஃபர் ஆர்ச்சர். ஜோஃப்ரா ஆர்ச்சர் இது வரைக்கும் 36 மேட்சஸ் விளையாடி இருக்காரு. அதுல 46 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவருடைய பெஸ்ட்னு பார்த்தோம்னா 15 ரன்ஸ்க்கு 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவருடைய எக்கானமி 7.17 இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கீ பிளேயர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீ பிளேயரா யார் இருக்காங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட். ருத்ராஜ் கெய்க்வாட் இது வரைக்கும் 38 மேட்சஸ் விளையாடி இருக்காரு. அதுல 1356 ரன்ஸ் எடுத்திருக்காரு. இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோரா 101 ரன்ஸ் இருக்கு. இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 134.66 இருக்கு. சிஎஸ்கே உடைய அடுத்த கீ பிளேயரா யார் இருக்காங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. ரவீந்திர ஜடேஜா இது வரைக்கும் 212 மேட்சஸ் விளையாடி இருக்காரு. அதுல 2506 ரன்ஸ் எடுத்திருக்காரு. இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் 62 ரன்ஸா இருக்கு. இவருடைய விக்கெட் 133 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய பெஸ்ட்னு பார்த்தோம்னா 16 ரன்ஸ்க்கு 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 127.27 இருக்கு. சிஎஸ்கே அணியுடைய அடுத்த கீ பிளேயரா யார் இருக்காங்கன்னா தீபக் சாஹர். தீபக் சாஹர் இது வரைக்கும் 65 மேட்சஸ் விளையாடி இருக்காரு. அதுல 59 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவருடைய பெஸ்ட்னு பார்த்தோம்னா 13 ரன்ஸ்க்கு 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவருடைய எக்கானமி 7.90 இருக்கு. ரெண்டு டீமுடைய கீ பிளேயர்ஸை பார்த்துருப்பீங்க. இப்போ ரெண்டு டீமுடைய கீ பேட்டில்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீ பேட்டில் யார் யார் இருக்காங்கன்னா சிஎஸ்கேலிருந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வெர்சஸ் எம்ஐலிருந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர். சிஎஸ்கே டீம்ல இருந்து ருத்ராஜ் கெய்க்வாட் எடுத்துக்கிட்டோம்னா இது வரைக்கும் 38 மேட்சஸ் விளையாடி இருக்காரு. அதுல 1356 ரன்ஸ் எடுத்திருக்காரு. இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோரா 101 ரன்ஸ் இருக்கு. இவருடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட் 134.66 இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் டீம்ல இருந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்துக்கிட்டோம்னா இவர் இது வரைக்கும் 36 மேட்சஸ் விளையாடி இருக்காரு. அதுல 46 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவருடைய பெஸ்ட்னு பார்த்தோம்னா 15 ரன்ஸ்க்கு 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவருடைய எக்கானமி 7.17 இருக்கு. அடுத்த கீ பேட்டில் யார் இருக்காங்கன்னா எம்ஐல இருந்து ரோஹித் சர்மா வெர்சஸ் சிஎஸ்கேல இருந்து தீபக் சாஹர்.
மும்பை இந்தியன்ஸ் டீம்ல இருந்து ரோஹித் சர்மா எடுத்துட்டனா இவர் இதுவரைக்கும் 228 மேட்சஸ் விளையாடி இருக்காரு அதுல 5880 ரன்ஸ் எடுத்திருக்காரு இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் 109 ரன்ஸா இருக்கு இவருடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட் 129.63 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணில இருந்து தீபக் சாஹர் எடுத்துட்டனா இவர் இதுவரைக்கும் 65 மேட்சஸ் விளையாடி இருக்காரு 59 விக்கெட் எடுத்திருக்காரு இவருடைய பெஸ்ட்னு பார்த்தோம்னா 13 ரன்ஸ்க்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு இவருடைய எக்டாமி 7.90 இருக்கு அடுத்த கீ பேட்டல்ல யார் யார் இருக்காங்கன்னா எம்ஐ டீம்ல இருந்து திலகவர்மா வெர்சஸ் சிஎஸ்கே டீம்ல இருந்து மொயின் அலி மும்பை இந்தியன்ஸ் டீம்ல இருந்து திலகவர்மா எடுத்துட்டனா இவர் இதுவரைக்கும் 15 மேட்சஸ் விளையாடி இருக்காரு அதுல 481 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோரா 84 ரன்ஸ் இருக்கு இவருடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட் 137.82 இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணில இருந்து மொயின் அலி எடுத்துட்டனா இவர் இதுவரைக்கும் 46 மேட்சஸ் விளையாடி இருக்காரு அதுல 28 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இவருடைய பெஸ்டா 26 ரன்ஸ்க்கு 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இவருடைய எக்டாமி 6.78 சவாட் வழங்கிய ஐபிஎல் திருவிழா 2023ல இந்த வருஷம் ஐபிஎல் உடைய 12வது மேட்சா சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ மேட்சோட பிரிவியூவை பாத்தீங்க எப்பவும் போல சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து விளையாடுறாங்க அப்படினா ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பரபரப்பான ஒரு சூழலோட தான் ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க யார் ஜெயிக்க போறாங்கன்னு அதே மாதிரி தான் இந்த மேட்ச்ல யார் வந்து ஜெயிக்க போறாங்கன்னு ரசிகர்கள் அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு யார் ஜெயிப்பாங்கன்னு தோணுதோ கமெண்ட்ல சொல்லுங்க இணைந்திருங்க ஜி தமிழ் நியூஸ் உடன்